எல்லோருக்கும் வணக்கம். பரந்து செல்லவா, பரந்து செல்லவா வந்து எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். என்னென்னா, இதில் கதாநாயகனாக அறிமுகமாகறன்றதுக்காக கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஒரு இந்த படத்தில் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. இந்த படத்தில் ஒரு ஒரு 50 டேஸ் சிங்கப்பூரில் ஷூட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், எல்லாரும் ஈஸின்னு நினைப்பாங்க, சிங்கப்பூர் தானே, ஒரு ஃபாரின் கண்ட்ரின்னு தானே நினைப்பாங்க. பட் ஆனால் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இந்த படம் முடித்து ஐ ஃபீல் லைக் ஐம் எ க்ரோன் அப் பர்சன் நவ். என்னால் இப்போது இண்டிபெண்ட்டாக ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு. ஸோ ஐ ஹவ் டு தேங்க் அருமை சந்திரன் சார் அண்ட் தனபால் சார் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இட் வாஸ் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஒர்க் பண்ண. அண்ட் ஒரு நல்ல ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ வேறு, இப்போ சத்தீஷ் இருக்காங்க, கருணாகரன், அண்ட் ஒரு நல்ல ஒரு ஒரு ஜாலியான ஒரு வைப் இருந்துச்சு நாங்கள் ஷூட் பண்ணும்போது. அண்ட் நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன், சரி படம் ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி படம் எப்படி வந்திருக்குன்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அண்ட் ஃபைனலி ஒரு நாள் டைரக்டர் வந்து சொன்னார், படம் ரெடி ஆகிடுச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நாங்கள் தானு சார் வந்து இன்வைட் பண்ணோம் படத்தை பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு எப்படி படத்தை ரிசீவ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ படம் பார்க்க ஆரம்பித்தோம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து லைக் தி ஃபில்ம் வாஸ் வேர்த் இட். அண்ட் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு படம். அண்ட் அதுக்கு சந்தோஷ் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், சந்தோஷ் பிரபாகரன் கேமரா டீம். அண்ட் அதான் எனக்கு வந்து முக்கியமாக இருந்தது எனக்கு தானு சாரோட ஒப்பீனியன் எப்படி இருக்கும் படத்தை பற்றி, நான் எப்படி பண்ணியிருக்கேன்ன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் படம் பார்த்து முடித்தோடனே ஒரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அண்ட் அதான் அவர் படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா எனக்கு தோணுது. அண்ட் சார் ரொம்ப நன்றி அதுக்கு. அண்ட் ஆமாம், படம் அதான் அவுட்புட் பார்த்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் எல்லோரும் அந்த சிங்கப்பூர் லைஃப் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.